வணக்கம். இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான கீ ரைஸும் முட்டை கிரேவி தாங்க பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முட்டை வந்து வேக வச்சுக்கலாம். முட்டை வேகிறதுக்கு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 2 விசில் வரட்டும். கீ ரைஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் அரிசி. இப்போ நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கீ ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம். மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மெந்தி. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிடுவோம். கரெக்டாக 3 விசில் வரட்டும். இப்போ வந்து நம்ம வந்து முட்டை கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். அந்த எண்ணெயிலே வந்து லைட்டாக முட்டையை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த எண்ணெயிலே பிரட்டி விட்டால் போதும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயிலே 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அளவு தயிர் எடுத்துருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 1 கைப்பிடி அளவு புதினா தழை சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த தயிரை சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை சேர்த்துக்கிறேன். சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கீ ரைஸ் கூட இந்த முட்டை கிரேவியை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள்.
சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.